பாரத புலா அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நம்ம சிலப்பதிகாரத்தில் இந்திர விழான்னு ஒன்று நடக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய யவனர்கள் அரபியர்கள் எல்லாரும் அங்கே வந்து இட்ஸ் அ ட்ரேட் ஃபெஸ்டிவல். அது மாதிரி பாரத புலா நதிக்கரையில் வர கிட்டத்தட்ட ஒரு 800 வருடங்கள் சொல்லாமா, 800 வருடங்களோ இல்லை 1000 வருடங்களோ நடந்திருக்கக்கூடிய ஒரு இந்திர விழா தான் மாமாங்கம். ஒரு 12 வருடத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடியது. சேரமான் பெருமானுங்கிறவர் இஸ்லாமுக்கு மாறி மெக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாட்டில் யார் யாருக்குன்னு பிரித்து கொடுத்துட்டு போகிறப்ப அது வள்ளுவ நாட்டுக்கிட்ட அந்த இடம் இருந்துச்சு. அந்த மாமாங்கம் நடக்கக்கூடிய அந்த தரை, அந்த பாரத புலா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாவாயாங்கிற இடம். பட் அதே சேரமான் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து யார் வேணாலும் அடித்து பிடிச்சிக்கலாங்கிறப்ப கோழிக்கோட்டை சேர்ந்த சாமுத்திரி வம்சத்தினர் வந்து வள்ளுவ நாட்டுக்கிட்ட இருந்து அந்த இடத்தை கைப்பற்றி துரோகத்தால் அவங்க அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வள்ளுவ நாட்டுக்கு வந்து ஆர்மியில் எதுவுமே இல்லை, ஆனால் வள்ளுவ நாட்டை சார்ந்த ஒரு குடும்ப ஒரு ஊர்லேருந்து அந்த குடும்பத்தை சார்ந்த வீரர்கள் சாவேர்களாக ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் மாமாங்கத்தை கிளம்பி வருவாங்க. அவங்கள்ட்ட ஆர்மி கிடையாது, பெரிய படை கிடையாது, குதிரை கிடையாது, ஆனால் கலரிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து பறக்கும் வித்தை தெரியும். நம்ம இந்த சைனீஸ் படத்துலலாம் பார்த்துருப்போமே, க்ரௌச்சிங் டைகர் ஹிடன் ட்ராகன்லாம் அப்படி பறப்பாங்க. அந்தளவுக்கு பறக்கும் வித்தை அறிந்த, அதை வந்து கரணம் அப்படின்னு மலையாளத்தில் நம்ம குட்டி கரணம், அந்த கரணங்கள் தெரிந்த கலரிகள் கற்றுக்கிட்ட வீரர்கள், ரொம்ப சொற்பமான வீரர்கள், 3 பேர் 4 பேர் தனியாக வந்து ஒரு இராணுவத்திட்ட சண்டை போடுவாங்க. கிட்டத்தட்ட 300 வீரர்கள், நம்ம அந்த எனது 300 பருத்தி வீரர்கள், 300 மாதிரி இல்லை கிளாடியேட்டர்ஸ் மாதிரி. அது அவங்கள வந்து சாவேர்கள்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ கடை அந்த சாமுத்திரி உட்கார்ந்துருக்கவரை தொட்டு அவரை கொலை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, அதில் செத்தும் போவாங்க. தே ரெடி டு கிவ் தெம் செல்ஃப், அவங்கள சாவேர்கள்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நமது இல்லை கரும்புள்ளிகள் மாதிரி. ஸோ இதுதான் வந்து மாமாங்கத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரம் போட்டது தான். ஸோ இதனுடைய சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த வீரம் ஒரு மார்ஷியல் ஆர்ட், விடாமல் 12 ஒரு முறை தன் உயிரை பலி கொடுக்க குலப்பெருமைக்காகவும் மானத்திற்காகவும் கிளம்பி வரக்கூடிய வீரர்கள். இப்போ வள்ளுவ நாட்டு வீரர்களை பற்றிய படம் தான் மாமாங்கம் அப்படின்னு சொல்லலாம். மாமாங்கம்னா நம்மளுக்கு தெரியும், 12 ஒருக்க நடக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் இது தமிழ் கதையானா தமிழ் கதையை தான். நான் எப்படி நினைக்கிறேன்னா, சேரநாடு அந்த காலத்தில் தமிழ்நாடு தானே அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா அந்த டைலாக் எழுதுறப்ப எனக்கு நிறைய இடங்களில் வந்து ஐயோ தமிழ் சொல்லே இருக்காது மலையாளம் தானே, நம்ம பயன்படுத்தாமல் விட்ட எல்லா சொற்களையும், எல்லா தமிழ் சொற்களையும் இன்னும் சிறப்பாகவும் அந்த காலத்தில் இந்த காலத்தையும் தொடர்ந்து கேரளாவும் மலையாளம் பயன்படுத்திகிட்டே இருக்கு. ஸோ என்னவே இது வந்து டப்பிங் பண்ணப்பட்ட படம்னு சொன்னாங்க கூட, தமிழில் எழுதுகிறப்ப எனக்கு நிறைய வசனங்களை வந்து நிறைய சொற்களை அப்படியே பயன்படுத்த முடிஞ்சுது. இப்போ பாணர்கள்ங்கிற சொல்ல நம்ம தமிழ் சினிமாவில் பயன்படுத்த முடியுமான்னு தெரில. நான் இந்த படத்தில் வந்து ஒரு 4 இடத்துல பாணர்கள்ங்கிற சொல்ல பயன்படுத்தினேன். ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படித்த ஒரு பையனாக எனக்கு வந்து பாணர்கள்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த படம்னு சொல்லாமல், ஒரு கேரளாங்கிற ஒரு தேசம் வருவதற்கு முன்பு இல்லை தமிழ்நாடு இப்படி பிரிகிறதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள ஒரு தென்னிந்தியாவினுடைய ஒரு திராவிடர்களினுடைய கதை அப்படின்னு இந்த கதையை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா சிலப்பதிகாரத்திற்குரிய இந்திர விழாவுக்கும் இந்த மாமாங்கத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, மொழியிலையும் கூட எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரில. ஸோ இன் வே யூ கேன் சே இட்ஸ் ஒரிஜினல் தமிழ் ஃபிலிம் ஆல்சோ. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முழு நீள தமிழ் வாழ்க்கையில் அடி தமிழினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கத்தில் உள்ள மனிதனுடைய வாழ்க்கைன்னு இதை சொல்லலாம். பட் இந்த விவேக் சார் தேங்க்ஸ் சொன்னார், எதுக்கு இந்த படத்துக்கு வசனம் இல்லைன்னு. பேரன்புடைய ரிலீஸ் அப்போது இப்போது மம்முட்டி சார் வந்து இந்த இந்த கதையை இப்படி சொன்னார் எங்கிட்ட. அப்போ அந்த சாவேருங்கிற அந்த வேர்டு வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிது. நீங்கள் அது வந்து அது எப்படி உங்கள் டைலாக் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் போட்டிருப்பீங்க, நான் மறந்து அந்த ட்ரெய்லர் என்னது எதை விட பெருசு இல்லை. அது என்ன மலையாள டைலாக் சொல்லுங்கள், எனக்கு தமிழில் வந்துடும். அந்த சாவேரை பற்றி ஒரு டைலாக் இருக்குல்ல, இறப்பதற்காக அடிமையாய் வாழ்ந்து மறிப்பதற்காக பிறந்தவர்கள் இல்லை நம்ம, சாவேராய் சாவது தான் நமது பாரம்பரியம். இதான் சாவேரை பற்றி சொல்லக்கூடிய வரி. ஓகே, அது சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மம்முட்டி சார் நீங்கள் டைலாக் எழுதுறியான்னு கேட்டப்ப என்னால் மாட்டேன்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துட்டு நீங்கள் வந்து மாட்டேன்னு சொல்லவே முடியாது இல்லை மம்முட்டி சார்னு ஒருத்தர். ஏன்னா கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிக் பிரதர், மூத்த சகோதரர் மாதிரி கண்டிப்பு, அன்பு, அக்கறை, முரண், கோபம் எல்லாம் உள்ள ஒருத்தர். என்றைக்குமே அவர் சொன்னால் என்னால் வந்து அதை நோன் சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த சாவேரு, அப்புறம் சங்கராமகிருஷ்ணன். எனக்கு சங்கராமகிருஷ்ணன் ரொம்ப நாளாக தெரியும், ஏன்னா உரிமை படத்தினுடைய வசனம், அப்புறம் பேரன்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். அப்போ மம்முட்டி சார் வந்து அவர் ஒரு பேலஸ்க்கு நீங்கள் ஏதோ ஒரு லைட் அண்ட் ஷோ பண்ணியிருந்தீங்க மம்முட்டி சார் வாய்ஸ்க்கு உங்களுடைய. மம்முட்டி சார் சொல்லிட்டு இந்த மலையாளத்தை இவர் எவ்வளோ நல்லா எழுதுறாருன்னு இவரோட டைலாக் சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த இந்த சங்கராமகிருஷ்ணன் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. அண்ட் வெஸ் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு ஜஸ்டிஃபை வாட் சங்கர் டிட் இன் மலையாள மூவி. ஸோ அப்படி தான் அது நடந்துச்சு. அண்ட் எனக்கு முதன் முதலாக வந்து நான் இன்னொருத்தருடைய இதுக்கு வசனம் எழுதுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றக்கூடிய அனுபவம், இதெல்லாம் விட எனக்கு டப்பிங் ரொம்ப பிடிக்கும். அது மம்முட்டி சாரோட டப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய சண்டைகளோடையும் நிறைய நேரங்களோடையும் அது போகும். அண்ட் அவர் வந்து இப்போ தெலுங்குலேயும் அவர் தான் டப் பண்ணியிருக்கார்.
இப்போ எனக்கு இந்த லா வரவே வராது. நமக்குலாம் இந்த திருநெல்வேலியில் இருந்த யாருக்குமே நாவலை மருந்து தொடர் ஒளி வாழைப்பழம் வரவே வராது. என்ன மீனாட்சி சுந்தரம் கரெக்ட் தானே? அப்போ அவர் திரும்ப திரும்ப கேட்டிருப்பார், இந்த தமிழை ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பார். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு லேர்ன் ஹவு டு ரைட் அ டயலாக் ஃபார் டப்பிங் ஃபிலிம் அண்ட் அதை ஒரு ரியலிஸ்டிக்காக. ஏன்னா இந்த படத்தினுடைய வசனத்தில் என்ன பிரச்சனைனா, இது ஒரு பாகுபலி மாதிரி முழுக்க முழுக்க வரலாற்று மொழியிலும் இல்லை, வரலாற்று சொற்கள் இருக்கும், ஆனால் அதை யதார்த்தமாக இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே பேசணுங்கிறது தான் அதனுடைய பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஸோ ஐ லேர்ன் அ லாட். அப்புறம் ஒரு வரலாற்று படத்தில் எப்படி நம்மளும் ஒர்க் பண்ணிட்டோம், அப்போ இட் கிவ்ஸ் மீ அ கரேஜ் ஆர் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது புஷ் டு டூ அ பீரியட் ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி ஒன் ஃப்ரம் அவாங்கம். தேங்க் யூ.